தமிழ்நாட்டை வஞ்சிக்காத ஒன்றிய அரசு அமைய மக்கள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். ஒன்றிய அரசின் நிதி உதவி இல்லாமலேயே பல திட்டங்களை திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வருவதாகவும் பேச்சு. மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் அதிமுக தீவிரம். விருப்ப மனு அளித்தவர்களுக்கு வரும் 10-11 தேதிகளில் நேர்காணல் நடைபெறும் என அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலுக்கு திமுக சார்பில் போட்டியிட 2,984 பேர் விருப்ப மனு. மார்ச் 10 தேதி முதல் வேட்பாளர் நேர்காணல் நடைபெறும் என அறிவிப்பு. திமுக கூட்டணியில் தொடர்வதில் காங்கிரஸ், விசிக, மதிமுக உறுதி. விரைவில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் நம்பிக்கை. கோடநாடு பங்களாவில் சிபிசிஐடி மற்றும் தடயவியல் நிபுணர் குழுவினர் நேரில் ஆய்வு. உதகை நீதிமன்றத்தின் அனுமதியுடன் எஸ்பி தலைமையில் 20-க்கும் மேற்பட்டோர் ஆய்வு. தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை அணி அறிவிப்பு. மாநில செயலாளராக குமாரபாளையம் விஜயலட்சுமி, துணை செயலாளராக குறிஞ்சிப்பாடி யாஸ்மின் நியமனம். தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 400 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 48,720 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாடு முழுவதும் எஸ்பிஐ வங்கி கிளைகள் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். பாஜக அரசின் முறைகேடுகளுக்கு துணை போவதாக முழக்கம். பாஜக மோடியின் ஊழலை மறைக்க துடிக்கும். கண்டிக்கிறோம். பசுந்தேயிலைக்கு விலை நிர்ணயம் செய்யாத ஒன்றிய அரசை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு. நீலகிரி மலை மாவட்ட சிறு தேயிலை விவசாயிகள் சங்கம் அறிவிப்பு. ஈரோட்டில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சி கொடிகள் தயாரிக்கும் பணி தீவிரம். கடந்த தேர்தலை விட விலை அதிக ஆர்டர்கள் குவிந்து உள்ளதாக தயாரிப்பாளர்கள் தகவல். திருச்செங்கோட்டில் பிஎஸ்என்எல் அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்த நகராட்சி அதிகாரிகள். 10 கோடி ரூபாய் வரி நிலுவை இருந்த நிலையில் நடவடிக்கை. யூகோ வங்கியில் 72 மணி நேரத்தில் நூதன முறையில் 820 கோடி ரூபாய் சுருட்டல். தனியார் நிறுவன மென்பொறியாளர்கள் 2 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு. போதைப் பொருள் ஒழிப்பில் நாட்டிலேயே தமிழ்நாடு முன்னிலையில் இருப்பதாக டிஜிபி விளக்கம். கடந்த 2 ஆண்டுகளில் போதைப் பொருள் விற்றவர்களின் 18 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு. ஜனவரி 1 தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவிப்பு. தேர்தல் பத்திர விவரங்களை வழங்க அவகாசம் கோரிய எஸ்பிஐ வங்கி மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. மக்களின் அடிப்படை உரிமையை அர்த்தமற்றதாக்கும் வகையில் செயல்படுவதாக உச்சநீதிமன்றத்தில் மனு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு புதிய சம்மன். மார்ச் 16 தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.